இன்னைக்கு வந்து நம்ம சேலம் வந்து ஒரு சமையலுக்காக வந்திருக்கோம். வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சிட்டு இருக்கோம். நானும் இந்த அக்காவும் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு மட்டன் குழம்பு வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு 20 கிலோ அளவுக்கு நம்ம கறி செய்ய போறோம். அதுக்கு வந்து ஒரு 3 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். வந்து நம்ம இன்னைக்கு 1.5 கிலோ அளவுக்கு பூண்டு வாங்கியிருக்கோம். இஞ்சி 1.5 கிலோ வாங்கியிருக்கோம். இதையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கறி குழம்புக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்கும். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் இன்னைக்கு வாங்கியிருக்கோம். பாருங்க, பெரிய வெங்காயம் வந்து 2 கிலோ வாங்கியிருக்கோம். கறி வணக்கிறதுக்கு, போட்டி செய்யறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வந்து எத்தனை பேத்துக்கு செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 70 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நம்ம வந்து மட்டன் குழம்புக்கு கசகசா வந்து 100 கிராம் அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம பொட்டுக்கடலை தேங்காயெல்லாம் அரைக்கும் போது அதுலயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போறோம். பொட்டுக்கடலை வந்து 1/2 கிலோ அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நீங்க வந்து வேர்க்கடலை 1/4 கிலோ, பொட்டுக்கடலை 1/4 கிலோ கூட சேர்த்துக்கோங்க. சமைக்கிற இடத்துல வந்து வேர்க்கடலை சேர்த்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்க பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கிட்டோம். 1/2 கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை கூடவே நம்ம வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு பட்டை, ஒரு 20 கிராம் அளவுக்கு சோம்பு, ஒரு 20 கிராம் அளவுக்கு லவங்கம், நம்ம வந்து ஊற வச்சிருந்த கசகசாவையும் இந்த பொட்டுக்கடலை கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்க போறோம். நம்ம வந்து 70 பேத்துக்கு வந்து மட்டன் குழம்பு வைக்க போறோம். ரசம், போட்டி வறுவல், தலைக்கறி குழம்பு இதெல்லாம் தான் நம்ம செய்ய போறோம். பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதுக்கு மேல வந்து எல்லாம் எப்படி தாளிக்கிறது அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப வந்து நம்ம மட்டன் குழம்பு செய்ய போறோம். மட்டன் குழம்புக்கு வந்து 2 ஆட்டோட மட்டன் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இப்ப வந்து வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்ப வந்து தாளிப்புக்காக பட்டை, லவங்கம், சோம்பு மூணையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருந்தா சின்ன வெங்காயம் இருக்குது, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போறோம். இஞ்சி பூண்டு விழுது இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு சேர்த்துக்க போறோம். தக்காளி விழுது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பச்சை மிளகாய் சேர்க்கல. நீங்க வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி தாளிக்கும் போதே, கருவேப்பிலை சேர்க்கும் போதே சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து நம்ம போட்டிருந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஒரு 150 கிராம் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கலாம். 150 கிராம் அளவுக்கு கொத்தமல்லி தூள், கனி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து காரம் அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 150 கிராம் சேர்த்துக்கோங்க. நான் காரம் வந்து கம்மியா தான் சேர்க்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம போட்டிருந்த மசாலா, இஞ்சி பூண்டு, விழுது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்ப மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். மட்டன் வந்து நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. கிண்ட முடியா? கிண்டலாம். அது மட்டும் தீயாம பாத்துக்கோங்க. பாருங்க, மட்டன் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா வந்து மட்டன் இந்த இதுலயே மசாலாவிலேயே ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வேகணும். கறி வந்து நல்லா உருண்டு வந்து நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மட்டன் வந்து இதுலயே வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாந்து கொட்ட போறோம். நம்ம சமையல் செய்யும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தீஞ்சிராம நம்ம பாத்துக்கணும். அதே மாதிரி நம்ம கறி மசாலா எல்லாம் போட்டு வதக்கும் போது கொஞ்சம் ட்ரையா இருக்கு, தீயுது அடியில அப்படின்னா லைட்டா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அது தப்பு கிடையாது. இது எந்த சமையல் செஞ்சாலும் சரி, நம்ம வந்து பக்கத்துல ஒரு ஆள் இருந்து தீயாம பாத்துக்கணும். அது வந்து முக்கியமான விஷயம். தீஞ்சிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சமையலை பொறுத்த வரைக்கும். அதனால கண்டிப்பா சமையலை விட்டுட்டு அந்தாண்ட என்னட போகாதீங்க, பக்கத்துலயே இருந்து செஞ்சுக்கோங்க. கறிக்கு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம போட்ட கறி வந்து நல்லா மசாலாவில 10 நிமிஷம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் கறியை. பாருங்க, ஒரு 5 லிட்டர் வரும் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாம். நல்லா வந்து மட்டன் வந்து வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு கெட்டி பதம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். கூட்டு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விட்டுக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு பச்சை வாசனை இல்லாம இருக்கும். பாருங்க, மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். குழம்பு வந்து நான் இந்த அளவுக்கு கெட்டி வச்சிருக்கேன். ரொம்ப கெட்டியாவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம இந்த அளவுக்கு திக்கா வச்சுக்கோங்க.
இப்போ மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கறி வந்து நம்ம தனியாக எடுத்து வதக்க போகிறோம். நம்ம சமைக்க வந்த இடத்துல ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க, செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க, ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் வந்து ரெட்ட குழந்தைங்க, ரெண்டு பேரும் ஒண்ணா பிறந்தவங்க தான். ரொம்ப உன் பேர் என்ன? உன் பேரு ஆசிகா. அகல்யா. அந்த பாப்பா பேர் அகல்யா, இந்த பாப்பா பேர் வந்து ஆசிகா. போட்டோ எடுத்துட்டீங்க? போட்டோ எடுத்துட்டு இருக்க. போட்டோ போட்டோ எடுத்துக்கிறீங்க? ஆமா, நீ வரியா? இப்போ வந்து கறி வந்து தனியாக அள்ளிடலாம். அள்ளிட்டு நம்ம வந்து வறுவல் செய்ய போகிறோம். நம்ம வந்து அரை லிட்டர் அளவுக்கு தான் ஆயில் சேர்த்துருந்தோம். இந்த அளவுக்கு ஆயில் சேர்த்திங்களா தான் ரொம்ப ஆயிலாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஆயில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குழம்புக்கு மேலே ரொம்ப ஆயில் நிற்கும். அதனால கரெக்டாக ஒரு அரை லிட்டர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அழகாக சிரிக்கிற. ஆயில் வந்து ஒரு 150 ml சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் வந்து 100 gram அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாய் இன்றைக்கி சேர்க்கலை. பெரிய வெங்காயம் வந்து 1 kg சேர்த்துக்கலாம். 1 kg பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிட்டோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். 50 gram அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். 2 spoon அளவுக்கு மிளகாய்த்தூள், 50 gram அளவுக்கு கறி மசாலா. இப்போ குழம்புல இருந்து எடுத்து வச்சுருந்தா மட்டனை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மட்டனை வந்து நல்லா திண்டி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதில் பெப்பர் பொடி வந்து 50 gram சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பெப்பர் பொடியும் சேர்க்கல, பச்சை மிளகாவும் சேர்க்கல. ஏன்னா உங்களுக்கு காரம் கம்மியாக கேட்டிருக்காங்க. பெப்பர் பொடி பச்சை மிளகாலாம் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இன்றைக்கி பெப்பர் பொடி சேர்க்கல. அவ்வளோதாங்க, மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மல்லியில் கொஞ்சம் தூளி இறக்கிடலாம்.